உட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அது நல்லா பத்த ஆரம்பிச்சுக்கோம். இது வந்து அவுட்டோரில் வந்து குக் பண்ண முடியும். ஓகே. இதே இந்த இன்டோரில் குக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ரொம்ப வெயிட்லெஸ் சார், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லைங்களா. மேலே வெயிட்டுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எவ்வளோ ஒரு டன் மெட்டீரியல் எடுத்துனீங்கனாலும் உங்களுக்கு வெயிட் தாங்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து செராமிக் வச்சிருப்போம். ஓகே. ஸோ இப்போ நின்று சமைக்கிறாங்க அப்படின்னா அனல் தெரியாது. இதில் நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஆகுது. ஓகே. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% தான் ஆகும். நம்ம மண்ணெடுப்புலாம் கட்டிட்டு வந்துருங்களா. ஸோ அந்த மாதிரி டைப் இது. மண்ணெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த வடச்சட்டி உள்ள போய் உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரி டைப் இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நார்மல் யார் நல்லா உள்ள போகும், உள்ள போயிட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து கேஸ்டிங் மெட்டீரியல். இதோட மெட்டீரியல் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீட்டு தாங்கும். ஸோ கேஸ்டன் மெட்டீரியல் வந்து உள்ள வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்குறப்ப லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டல் இருந்து ஒரு 4-5 வருஷம் வருதுன்னா இது 8-10 வருஷம் கண்டிப்பாக லைஃப் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனல்ல ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ராக்கெட் ஸ்டவ். ஸோ கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லாம விறகுலயே வந்து சமைக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது ரொம்ப நாளாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஆசை. ஸோ இன்னைக்கு வந்து அதை வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி பேசுறதுதான் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். உங்க பேர் சொல்லிக்கீங்க சார்? சாரம் கிருஷ்ணன் சார். ஓகே. அண்ட் நம்ம கம்பெனி பத்தி ஒரு ஷார்ட் ஆன் இன்ட்ரோ. ஸ்ரீ சாரம் டெக்னிக் சார் நம்ம கம்பெனி பேரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராக்கெட் ஸ்டவ் தான் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு மேல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது வந்து வீட்டு யூஸ்க்கு இருந்து கடை யூஸ்க்கு நம்ம வந்து ஒரே ஸ்டோக்ல 50 kg ரைஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து கெப்பாசிட்டி வரும். நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ராக்கெட் ஸ்டவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு வீடியோல பாக்குற ஒரு சிலருக்கு வந்து ராக்கெட் ஸ்டவ்னா என்னன்ற அந்த ஒரு இது இருக்காது சார். ஸோ அவங்களுக்கு இதை பத்தியான ஒரு சின்ன டீடைல் சொல்லுங்க சார். ராக்கெட் ஸ்டவ் நம்ம விறகு தாங்க சார், ஃபுல்லாவே விறகு யூஸ் பண்றது தான். ஓகே. ஸோ நார்மலாவே நம்மளுக்கு நல்லா வச்சா குக் பண்ணலாம். கேஸ் சுத்தமாவே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆமா, ஒரு நாளைக்கு கேஸ் வந்து ஒரு 50 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஒரு 20% குள்ள தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஆகும். இதுல போது செலவு வந்து அந்த அளவுக்கு தான் ரொம்ப கம்மியா தான் ஆகும். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு டெலிவரின்றது பண்ணி வைக்க முடியுங்களா? ஆமாங்க சார், ஆல் ஓவர் இந்தியா பூரா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே. சோ அப்படி இருக்குறது நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பாக்க ஆரம்பிக்கலாங்களா? அப்படியே ஆ பண்ணிக்கலாம் சார். சோ ஃபர்ஸ்ட் இந்த வீட் யூஸ்க்கு தேவையான அந்த இது பாத்தறலாங்களா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து 4 இன்ஜ் மினி மாடல். ஓகே. இது வந்து 4 இன்ஜ் நாங்க எதை சொல்றோம்னா விறகு போடுற இடம் 4 இன்ஜ்க்கு 4 இன்ஜ் இருக்கும். இத தான் 4 இன்ஜ் மினி னு சொல்றோம். சோ இதுல வந்து விறகு போடுற இடம்ங்க இது. ஓகேங்க. இது விறகு போடுற இடம். இது வந்து ஏர் ஃப்ளோ. ஓகே சார். சோ இத ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா நார்மல் ஏர் நல்லா உள்ள போகும், உள்ள போயிட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுலயே வந்து இது வந்து அவுட்டோர்ல தான் குக் பண்ண முடியும். இதே இந்த இன்டோர்ல குக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த காத்துன்றது காத்து ஃப்ளோ இருந்தது கண்டிப்பாக. ஓகேங்க. பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏர் தானுங்க. இதுல வந்து நம்ம செராமிக் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்றது கிடையாது. இதே வந்து ஆரஞ்சு மாடல் போயிட்டோம்னா உங்களுக்கு அதில் செராமிக் அட்டாச் பண்ணிக்கலாம், உள்ள கேஸ்டைன் அட்டாச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ப்ரொவிஷன் நிறைய இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த ராக்கெட் ஸ்டவ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த விறகு அடுப்பு விட்டு வெளியே வந்ததுக்கான காரணம் அந்த புகை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது. கண்டிப்பாக. ஸோ இப்போ இதில் புகை எவ்வளோ இருக்கும் சார்? என்ன ஹெவியாக இருக்குங்களா? இல்லை இல்லை ஹெவியாக இருக்காது. நீங்கள் நார்மலாக வந்து நல்லா காத்தோட்டம் நல்லா இருக்கு, நல்ல ஒரு வுட்டு வந்து நல்லா காஞ்ச வுட்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக புகை வராது. நார்மல் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக ஸ்மோக் இருக்க தான் செய்யும். ஓகே. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ளேம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நார்மல் வித்தவுட் மாடல் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ப்ளோயர் மாடல். இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வுட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சின்ன சின்ன விறகாக போட்டுக்கிறேன். எதுக்காகனா நம்ம சீக்கிரம் ஃபயர் ஆகிறதுக்காக. சரிங்களா? இதை பற்றி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இது வந்து ஆல்ரெடி நான் டெமோவுக்காக வச்சிருக்கேன். இதை மண்ணெண்ணையோ இல்லை கற்பூரமோ போட்டு பற்ற வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் சார். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அது நல்லா பத்த ஆரம்பிச்சுக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு நல்லா 2 நிமிஷம் நல்லா ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ப்ளோயர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும். இப்போ இதில் வந்து கறின்றது அதிகம் வருங்களா சார்? கறிங்கிறது பிடிக்க தாங்க செய்யும். ஏன்னா அதில் வந்து கார்பன் மெட்டீரியலும் இருக்கும். நம்ம விறகுல வந்து கார்பன் மெட்டீரியலும் ஒன்று இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப கறி பிடிக்க தான் செய்யும் நமக்கு. என்னென்னா படியாது, கழுவுனா போகிற அளவுக்கு தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. இது வந்து நீங்கள் நார்மலாகவே இதில் அப்போ அவுட்டோரில் குக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ இது இது மாதிரியே நல்லாவே பல ஃப்ளேம் இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ளோயர் போடுறேன் பாருங்க, ஃபோர்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த ஏர் ஃப்ளோ தான் வந்து மெயின் இல்லீங்களா சார்? ஏர் தானங்க ஃபுல்லாவே ஏர். ஓகே. சோ இது வந்து இன்டோர்ல பண்ணும்போது மட்டும் இது வந்து? ஆமா, இன்டோர்ல பண்றப்ப நம்ம வந்து நல்லா இது இருக்கும். ஓகேங்க. அப்பப்ப நம்ம விறகு அப்பப்ப போட்டுக்கிட்டீங்கனா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளேம் வந்து. அண்ணி இப்ப இந்த விறகுன்றது அதிகமாக தேவைப்படுமா சார்? இல்ல, விறகுங்கிறது கம்மியா தான் தேவை. கம்மியா தான் தேவை. கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. சீக்கிரம் ஃபாஸ்ட் குக்கிங் முடிஞ்சிரும் உங்களுக்கு. இப்ப இந்த ஃப்ளேம் ஆகும்போது லைட்டா இந்த தூசிலாம் வர மாதிரி இருக்கே சார் இது? கண்டிப்பா அது லைட்டா பறக்க தான் செய்யும். உங்களுக்கு எக்ஸாக்ட் உங்க ரூம்க்குள்ள வச்சிருக்கீங்க அப்படினா அது இழுத்து செக் பண்ணிடும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சமையல் பண்ற அந்த இடத்துக்குள்ள தான் உழுவும். சோ ஒண்ணும் பிரச்சனை வராது. அந்த இடத்துல நீ க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம வீட்ல வச்சிட்டு அந்த சிலிண்டர் அடுப்புக்கும் இதுக்கும் வந்து குக்கிங் டைம்ன்றது ஏதோ டிஃபரன்ஸ் வருங்களா சார்? மோஸ்ட்லி
ஆக்சுவலி குக்கிங்கோட இந்த அடுப்புல பாத்தீங்கன்னா சிலிண்டரோட ஒரு 10 நிமிஷம் கம்மியா தான் ஆகும் மொழியே கூட போகாது. அது பேன் போடுறப்ப சரி, நார்மலா வெளியில அவுட்டோர்ல வச்சு குக் பண்றப்ப நல்லாவே சமைக்கலாம். சோ உங்களுக்கு ஃபாஸ்ட் கிடைக்கணுங்கிறப்ப நம்ம பேன் போடுறோம் அப்படிங்கிறப்ப ஃபாஸ்ட் கிடைக்கும். சோ அப்ப வந்து உங்களுக்கு சிலிண்டரோட சீக்கிரமே முடிஞ்சிருவோம். இப்ப இதனோட பிரைஸ் எவ்வளவு வருது? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2750 ரூபா வரும். 2750 வித் ஃபேனோட, வித் ஃபேனோட, வித்தவுட் ஃபேன்னாங்க சார். அந்த ஃபேன் 1850. சோ இப்ப இந்த ராக்கெட் ஸ்டவ் அப்படின்றது சிலிண்டர் ஸ்டவ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எந்த வகையில வந்து பெனிஃபிட்டா இருக்கும் சார்? சிலிண்டர் ஸ்டவ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்களேன். நம்ம சிலிண்டர் யூஸ் பண்றப்ப ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஆகுது. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% தான் ஆகும். மினிமம் 20 ரூபாய்க்குள்ள முடியணும். நான் மேக்ஸிமம் தான் சொல்றேன், மினிமம் 20 ரூபாய்க்குள்ள முடியணும். ஓகே. சோ மத்தபடி கண்டிப்பா உங்களுக்கு ஃபாஸ்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்றப்ப ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தான் முடியும். கூட போகவே போகும். இப்ப வீட்டுக்கு, வீட்டு யூஸ்க்கு அப்படின்னா எத்தனை மாடல்ஸ் இருக்கு சார் நம்மள்ட்ட? வீட்டுக்குனா கிட்டத்தட்ட 8 மாடல் இருக்கு. 8 மாடல் இருக்கு. இதுதான் மினி மாடல். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இது 4-5 மாடல், இதுக்கு அடுத்து 6-5 மாடல் இருக்கு. சோ அந்த முன்னாடி இந்த விறகு வைக்கிற இது மட்டும் மாறும். மாறும், 6-5 இருக்கும். அது ஹைட் மாறும். அண்ட் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப வெயிட்லெஸ் சார், எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. நீங்க அவுட் டோர் போறீங்கன்னா கண்டிப்பா இதை எடுத்துட்டு போயிட்டு நல்லாவே சமைக்கலாம். ஓகே. சோ அந்த பிக்னிக் எல்லாம் போறவங்களுக்கு எல்லாம் செம்மையா சூட் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் டோர் எல்லாம் போறாங்க அப்படின்னா பார்பிக்கு தந்தூரி இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம பண்றதுக்கான இது இருக்கு. இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வெசல்ஸ் வச்சு சமைக்கிறதுக்கு இந்த ஒரு இது இருக்கும். சோ அதை வந்து நம்ம கல்டி மாட்டர் ப்ரொவிஷன் வரும். பார்பிக்கு பண்றப்ப அதை வந்து கல்டி தனியா வச்சுட்டு நம்ம வந்து பார்பிக்கு பண்ணலாம், தந்தூரி பண்ணிக்கலாம். சோ அதை கழட்டிட்டு நீங்க இந்த நார்மல் ப்ரொவிஷன் வச்சுட்டு நீங்க வந்துட்டு நார்மலா சமைச்சுக்கலாம். அந்த பார்பிக்கு ப்ரொவிஷனும் நீங்களே கொடுத்துறீங்களா? ஆமா, ரெண்டுமே டூயல் டைப், 3-in-1 வரும் உங்களுக்கு. சோ அதையும் பண்ணிக்கலாம். சோ இந்த அடுப்புலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் யூஸ்க்கு வராதுங்க. மினிமம் நம்மள்ட்ட கமர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5 kg ல இருந்து 50 kg வரும். ஒரே ஸ்டோக்ல நம்ம வந்து ரைஸ் குக் பண்றதுக்கான கெபாசிட்டி அடுப்பு இருக்கு. இந்த அடுப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10-15 kg ரைஸ் குக் பண்ண முடியும். இந்த அடுப்பு வேணா நம்ம எரிச்சு காமிக்கிற பாருங்க சரிங்களா? ஸோ இது வந்து கமர்ஷியல், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 kg வரைக்கும் அரிசி ரைஸ் குக் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ இந்த ஃப்ளேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஃபேன் இது இருக்கு. ஓகே. ஸோ அதில் நம்ம ஃப்ளேம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேன் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதை வந்து டோரை வந்து மூடி சமைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா? ஃபேன் போடலாம் அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய விறகுலாம் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலேட்டர். ஸோ அது மூலியமா நம்ம வந்து அந்த ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இது கமர்ஷியலுக்கு மட்டும்தாங்களா இல்லை நீங்கள் முன்ன பார்த்து அந்த மினி எல்லாத்துக்குமே அந்த ரெகுலேட்டர் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்கும், சீக்கிரம் குக்கிங் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 6-in-size மேகி 6-in-size. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து செராமிக் வச்சிருப்போம். ஸோ இப்போ நின்று சமைக்கிறாங்க அப்படின்னா அனல் தெரியாது இதுல. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது இருக்கும், எல்லாங்கில் டைப்பு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பாத்திரம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2-2.5 பாத்திரம் வரல இதுல வைக்கலாங்க. வைக்கலாம். மேல வெயிட்டுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எவ்வளவு ஒரு டன் மெட்டீரியல் எடுத்துனீங்கனாலும் உங்களுக்கு வெயிட்டு தாங்கும், நோ ப்ராப்ளம். பட் என்னன்னா இப்போ ஒரு 10-15 kg ரைஸ் குக்கிங் பண்றதுக்கு இது வந்து கெபாசிட்டி கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், இதுலயே கேஸ்டிங் நம்ம வைக்கிறோம்னா உள்ள வந்து கேஸ்டிங் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதுல இன்னொரு கேள்வி வந்து மக்களுக்கு வரது என்னவா இருக்குன்னா, அது கமர்ஷியலா இருக்கட்டும் வீட்டு யூஸா இருக்கட்டும் எவ்வளோ நாள் லைஃப் வரும்னு அதெல்லாம். இப்போ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டலில் நம்ம வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயம். இது வந்து கேஸ்டிங் மெட்டீரியல், இதோட மெட்டீரியல் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீட்டு தாங்கும். ஓகே. ஸோ கேஸ்டிங் மெட்டீரியல் வந்து உள்ள வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்குறப்ப லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டலில் இருந்து ஒரு 4-5 வருஷம் வருதுன்னா இது 8-10 வருஷம் கண்டிப்பாக லைஃப் வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் தான் வந்து உள்ள யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே. இப்போ இதில் வந்து கங்கு ஃபுல்லாகவே இங்கே தான் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப நாளடைவில் என்ன ஆகும்னா நம்ம நார்மல் மெட்டலில் பொறிஞ்சு போகிற தன்மை ஒன்று உருவாகும். ஸோ இந்த மெட்டல் அது மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ லைஃப் கண்டிப்பாக வரும். இதையும் வந்து சைடில் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் கண்டிப்பாக டபுள், நார்மல் மெட்டலுக்கு இதுக்கும் டபுளாக தான் லைஃப் வரும். நம்மளுக்கு ஹோட்டல் யூஸ்க்கு ஃபுல்லாகவே நம்ம இதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கமர்ஷியலில் இது மட்டும் தான் சைஸாங்கண்ணா இல்லை இதுக்கு அடுத்தது என்னென்ன மாடல்? இல்லை இது வந்து நார்மல் பேசிக்கான மாடல், கமர்ஷியல் பேசிக்கான மாடல். இது 6-in-ஸ்டவ்ங்க, இது செராமிக் டைப்பு உள்ள கேஸ்டைன் எல்லாமே வச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9,100 ரூபாய் இந்த அடுப்போட ரேட் வருங்க. அடுப்போட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 37 கிலோ அடுப்போட வெயிட் வரும். இதுக்காக இந்த இப்போ இந்த சைஸ் வந்து யாருக்கு கரெக்டாக சூட் ஆகுங்க? இந்த சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த நார்மலா அந்த இட்லி குண்டா வச்சு பண்றவங்க, ஒரு 30-40 லிட்டர் குழம்பு வைக்கிறவங்க, சோ பொட்டேட்டோ பாயில் பண்றவங்க எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டா ரொம்ப பேசிக்கா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது கரெக்டா. ஆமா, இது அதிகமான மூவிங் இதுதான், நாங்க எங்கள்ட்ட அதிகமா மூவிங் ஆகுறது இதுதான். ஓகேங்க. இதுக்கு அடுத்து இன்சஸ்னா எவ்வளவு வரும்? இப்போ இதுக்கு அடுத்து 8-in. ஓகே. அதுக்கு அடுத்து 10-12 இது மாதிரி இருக்கும். அந்த 12-in எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டோக்ல 50 kg ரைஸ் குக் பண்ணலாம். 50 கிலோ வரலாம் அந்த 12 kg ரைஸ்ல. அடுப்போட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 kg மேல தான் இருக்கும் அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு. இது என்ன மாடல்? இது கொஞ்சம்
வித்தியாசமா இருக்குங்களே. இது வந்து வட போண்டா அடுப்பு. வட போண்டா நம்ம நார்மலா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, சோ அவங்களுக்கான அடுப்பு இது. சோ இது வந்து ஒரடி சிம்னி வந்து ஒரடி கொடுத்துருவோம். அவங்க அவங்க அதுக்கு மேல வந்து அவங்க வந்து அவங்க எண்டுக்கு தகுந்தாப்புல சிம்னி வந்து அவங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் அடுப்பு தான். இது வந்து வடச்சட்டி, இந்த வடச்சட்டி வச்சு பண்றமான அடுப்பு இது. சோ இதுக்கு அதுக்கான இதுதான், அதுக்கான ப்ரொவிஷன் அது. உங்களுக்கு வடச்சட்டி வந்து தீ பூராவே ஃபுல்லாவே ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து இங்க வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் இந்த ஸ்மோக் எல்லாமே இதுல போயிடும். இதுல வந்து இதுல வந்து இது என்ன ரேட் வரும்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 10-300 வரும். செராமிக் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் ஐரன் அட்டாச் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். மினிமம் விறகு வந்து 1.5 அடி கிட்ட நீங்க நீளம் போடலாம் இதுக்குள்ள. இதுல இதுக்குள்ள வந்து மினிமம் விறகு வந்து நீங்க வந்து டோரை மூடி வச்சு நீங்க வந்து ஃபேன் போட்டு பண்றீங்க அப்படின்னா மினிமம் 1.5 அடி லென்த்துக்கு நீங்க வந்து விறகு போடலாம். அதாவது டோர் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சே வந்து 1.5 அடி நீளத்துக்கு நீங்க விறகு போடலாம். நீங்க டோர் வந்து நீங்க நார்மலாவே நல்லாவே எரியும். நீங்க அவுட்டோர்ல எதுவும் குக் பண்றீங்க நார்மலாவே நல்லா எரியும். அப்ப வந்து நீங்க ஒரு 2 அடி விறகு கூட நீட்டி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு ராக்கெட் ஸ்டவ் தானா சார்? ஆமா, இது ராக்கெட் ஸ்டவ் மெத்தட். பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த அடுப்பு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த வடச்சட்டி போண்டா போடுறது. ஆமா, இது வந்து பெரிய பெரிய சிப்ஸ் ஃபேக்டரிக்கு இது வந்து பொரிக்கிற டைப் தாங்க கிட்டத்தட்ட. ஆமா, பொரிக்கிற என்ன வடச்சட்டி வைக்கிறது தானுங்க. இது வந்து செமி ஃபினிஷா இருக்கு. இன்னும் மேல ஒரு பிளேட் வரணும், உள்ள கேஸ்டிங் நாங்க வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ இது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஜ் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அவங்க என்ன இப்போ 1.5 அடி வடச்சட்டினா அதுக்கு தகுந்தாப்புல பண்ணி கொடுக்கலாம். 3 அடி வடச்சட்டினா அதுக்கு தகுந்தாப்புல பண்ணலாம். இல்ல 4 அடி ஃபேக்டரி, பெரிய பெரிய ஃபேக்டரிக்கு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். வேணும் அப்படிங்கும்போது அதுக்கான அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இது வந்து கடாய் வந்து இன்செட் டைப். நம்ம மண்ணடுப்புலாம் கட்டிட்டு வந்துறீங்களா? சோ அந்த மாதிரி டைப் இது. மண்ணடுப்பு வந்து பாத்தீங்கன்னா முக்கா திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த வடச்சட்டி உள்ள போய் உட்காந்துரும். சோ அந்த மாதிரி டைப் இது. ஓகே ஓகேங்க. சோ இதுக்கு வந்து சிம்னி வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆமா, சிம்னி வேணும்னா அவங்களுக்கு தகுந்தாப்புல அவங்க அங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதெல்லாம் என்ன பிரைசஸ் வரும் சார்? இதெல்லாம் கஸ்டமைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 19 ரூபாய்க்கு இருக்கு. 19 ரூபாய்க்கு 19,000 ரூபாய்னா என்னன்னா அது 1.5 வடச்சட்டி, 1.5 அடி வடச்சட்டிக்கு. சோ அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பிரைஸ் வந்துருது உங்களுக்கு. இதாகும் ஃபுல்லி உங்களுக்கு வந்து கேஸ்டைன் ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ்டைன் வந்துடும். ஸோ லைஃப் வந்து கேஸ்டைன் மெட்டீரியல் எதுக்காகனா லைஃப் நம்மளுக்கு வரும், நிறையா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இது வந்து தோசைக்கல்லுக்குங்களா? ஆமாம், இது வந்து ஃபுல்லாக தோசைக்கல். இது வந்து ராக்கெட் ஸ்டோவ் மெத்தட் தான். இது ஃபுல்லாகவே அவுட்டர் ஃபுல்லாக எஸ்எஸ் போட்டிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் வச்சிருப்போம். மாஸ்டர் இன்னும் ஒர்க் பண்ணுறாரு, தோசை போடுறாருன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நான் ஹீட் வராது, வெளியில் ஹீட் வராது அந்த அளவுக்கு இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்டைன் மெட்டீரியல் இதிலையும் வச்சிருப்போம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டைனில் தான் ட்ரே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாக கேஸ்டிங் நல்ல ஹீட் தாங்கும். ஹீட் காஸ்டிங்ன்றது உங்களுக்கு அந்த பொரிஞ்சு போற தன்மை இதெல்லாம் இருக்காது. சோ நல்லாவே ஹீட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க. சோ உங்களுக்கு நல்ல படர்ந்து எரியும். சோ அந்த மாதிரி டிசைன்ங்கறனால உங்களுக்கு படர்ந்து எரியும். ஈவன் ஹீட் உங்களுக்கு இந்த தோசைக்கல்ல வந்து ஈவன் ஹீட்டிங் இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்கா எடுத்துட்டோம்னா என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும்? இது பேசிக்கா 33,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஆமா அந்த ரேஞ்சில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல மினிமம் விறகு வந்து 3 அடி லெந்த்க்கு விறகு உள்ள போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3x2 சைஸுங்கிற தோசைக்கல் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல் கல்லோட கொடுத்துருப்போம். ஸோ கல் திக்னஸ் வந்து 20mm கல் திக்னஸ் கொடுத்துருப்போம் இது. ஸோ இதுலையும் அதே மாதிரி அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக்லேருந்து அட்டாச் பண்ணியிருப்போம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது ஃப்ரேம் கல் வச்சிருக்காங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து கல் வச்சிருப்பாங்க, நல்ல கல்லாகவே இருக்கும். கல் வந்து பார்த்தீங்கன்னா 3.5-1 inch திக்னஸில் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃப்ரேம் கூட பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே சரிங்களா. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கேட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க கேட்டதுனால அவங்க ஏதோ ஒன்று சம்திங் கேட்டிருக்காங்க. சோ அதுக்காக இதை பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ் எல்லாம் கஸ்டமைஸ். ஆமா, கஸ்டமைஸ் அவங்க எப்படி கேட்டாலும் நாங்க கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ரொம்ப சூப்பரா வந்து இருக்க உங்கள்ட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாராவது கேக்குறாங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே டெலிவரி பண்ண முடியுங்களா? கண்டிப்பா பார்சல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க நாங்க பார்சல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டேட் விட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இமாச்சல பிரதேச வரலாம் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் போகும். அது வரலாம் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு டெலிவரிக்கான சார்ஜஸ்ன்றது எப்படின்னா, சார்ஜஸ் கஸ்டமர் கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதோ அதை பொறுத்து வந்து கஸ்டமருக்கு அங்க பே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதை தவிர வந்து கேஷ் ஆன் டெலிவரி நம்மள்ட்ட இருக்குங்களா? அமேசான் ஆப் இருக்குங்க. அமேசான் ஆப்ல நம்ம ஸ்டப் இருக்கு. ஓகே, ஸோ அதுல நீங்க கேஷ் ஆன் டெலிவரினா அதுல போய் நீங்க பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அமேசான்ல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து காசு வந்து கொடுக்க முடியும். அது உங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் இல்லையா? அமேசான்ல இருக்கிறது நீங்களே இது பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர்னா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நம்ம இங்க இருக்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா கஸ்டமருங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் வந்து மாற்றிக்கிறது கிடையாது. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.